ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலை நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு பாத் பவுடர் இல்லைனா ஒரு இன்ஸ்டண்ட்டான பேக் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். அந்த பேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது உருளைக்கிழங்கு. ஒரு உருளைக்கிழங்கை தோல் சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி கிரேட்டரில் நான் துருவி வச்சுருக்கேன். துருவிய உருளைக்கிழங்கு வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நான் வந்து எடுத்துக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 உருளைக்கிழங்கு பக்கம் எடுத்துக்கிட்டேன். 4 உருளைக்கிழங்குன்னு சொல்லும்போது என்னோடது மீடியம் சைஸில் இருந்தது, அதனால 4 உருளைக்கிழங்கு எடுத்தேன். உங்களுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா 2 உருளைக்கிழங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அந்த உருளைக்கிழங்கை துருவினது இருக்கு இல்லையா, அதை ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து இருக்க புழிஞ்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாறு கிடைக்கும். உருளைக்கிழங்கோட ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக வந்து தேவைப்படும். ஸோ உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து துருவி அதுலேருந்து ஜூஸ் எடுத்தேன். இதே நீங்கள் மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதுலேருந்து கூட ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து வைக்கும்போது அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாற ஆரம்பிக்கும். அதனால் அதை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க, நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு துருவி அதுலேருந்து ஜூஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த ஜூஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி போச்சு. இப்படி இருந்ததுனாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஜூஸை வந்து கொஞ்சம் திக்காக்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் அப்படியே வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணும்னா இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் திக்காகி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இல்லாமல் ஒரு மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுக்கணும். அதுக்குன்னு ரொம்பவும் கெட்டியாக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இந்த ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்து நமக்கு ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சாப்பாட்டு புண்ணி அரிசி இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுவும் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி இருக்குது பாருங்கள், அதை கூட எடுக்கலாம். பச்சரிசி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு, நீங்கள் அதே வந்து பயன்படுத்திக்கோங்க. இப்போது நான் ஒரு சின்ன பவுலில் ஒரு பவுல் ஃபுல்லாக அரிசி வந்து சேர்க்குறேன். அடுத்ததாக, எந்த பவுலில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ அதே பவுலில் 1 கப் அளவுக்கு உளுந்தும் வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் வந்து உளுந்து பேக் வந்து போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். மூணாவதாக நான் எடுத்திருக்கிறது ரெட் மசூர் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. துவரம்பருப்பு இருக்கு இல்லையா, அதிலே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் இருக்கக்கூடிய பருப்பு. இந்த பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா அதே பவுலில் 1 பவுல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருட்களையும் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு மணி நேரம் பக்கம் வெயிலில் காய வச்சு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்து நிழலில் வச்சுருங்க. சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வரணும். நீங்கள் அதிக குவான்டிட்டியில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். பட் கம்மியான குவான்டிட்டி பண்ணும்போது நம்ம மிக்சி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணி காட்டுறேன், அதனால் மிக்சி ஜாரில் தான் வந்து அரைக்க போகிறேன். எதுக்காக வெயிலில் காய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அதிக குவான்டிட்டி எடுத்து பண்ணும்போது அந்த பவுடர் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து சீக்கிரத்தில் வண்டு வைக்காமல் வீணாக போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிலில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் வெயிலில் வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்க்குறேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். மிக்சியில் அரைச்சனால இது வந்து பார்த்திங்கன்னா சரியாக அரைபடாது. ஒரு சில இது வந்து குருண குருணையாக இருக்கும். குருண குருணையாக இருந்தது அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அப்படி ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு மாதிரி ரேஷஸ் கூட ஆகும். அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சல்லடை வச்சு சளிச்சு வச்சுக்கோங்க. அப்போ ஃபைன் பவுடராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சளிக்கும் போதே பார்த்திங்களா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஏதுவாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணணும். ஆரம்பத்தில் நம்ம பண்ண பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்து கொஞ்சம் திக்காக்கணும் பாருங்கள், அது இதுதான். இந்த மாதிரி ஒரு கலருக்கு அது மாறி போச்சு. இப்போ அந்த ஜூஸை எடுத்து இந்த பவுடரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன்,
பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணி எப்படி பாத் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு அதே ப்ராசஸ் தான். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது உருளைக்கிழங்கு ஜூஸு. உருளைக்கிழங்கு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு, சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இதை நான் தனியாக நான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட்னா உருளைக்கிழங்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்கின்னை ஒயிட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த ஒயிட்னஸை ஒரு சில நேரங்கள்லேயே, ஒரு சில வாரங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் உருளைக்கிழங்கு ஜூஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கையால் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஜூஸை சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அகெயின் உங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் கன்சிஸ்டன்சி கிடைக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அப்படியே 2 நாள் நிழல்லே வச்சுருங்க. திரும்ப அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஸ்கின்னுக்கு ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளே சொல்லியிருந்தாலே இதை அதிக குவான்டிட்டியில் எடுத்து ஸ்டோர் பண்ணலான்னு 1 மாதம் 2 மாசம் பக்கம் வரைக்கும் நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், சீக்கிரத்திலே கெட்டு போகாது. இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். உங்களோட ஸ்கின் டைப் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கான பொருட்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பால் செய்திருக்கேன், எல்லா நாளும் பால் சேர்த்து பண்ணுவேன் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாள் தயிர், ஒரு நாள் நார்மல் வாட்டர், இல்லைனா ரோஸ் வாட்டர், இல்லைனா லெமன் ஜூஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணிக்குவேன். இது கூட ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பொருட்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப வந்து லிக்விடாக பண்ணிடாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஸ்கின்ல நிற்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை என்னோடய கைகள் அப்ளை பண்ணி காட்டுறேன். என்னோடய கைகளில் வந்து பார்த்திங்கன்னா டேன் இருக்குது. அந்த டேனை வந்து இது எப்படி ரிமூவ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி லைவாக பார்க்கலாம். இதை கை காலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட ஃபுல் பாடிக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரியும் உங்களோட ஃபேஸ்க்கு பயன்படுத்தலாம். உங்களோட பாடியில் எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பிளேஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரை பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்ட் பேக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாத் பவுடராக கூட பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் பாடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த பிளேஸில் அப்ளை பண்ணுமோ அந்த பிளேஸில் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஜென்ட்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அகெயின் அந்த பேக் ஃபுல்லாக உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு 10 to 5 minutes இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு லைவாக இதை வாஷ் பண்ணி காட்டுறேன். என்னோடய அந்த ஹேண்டுக்கும் இந்த ஹேண்டுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து தண்ணி தொட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா வந்து ரப் பண்ணிக்கோங்க உங்கள் கைகளை யூஸ் பண்ணியே. அப்போ தான் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அழுக்காக இருக்கட்டும், டெட் செல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய இந்த ஹேண்டுக்கு எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். நான் என்னோடய இன்னொரு ஹேண்டையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த ஹேண்டில் டேன் வந்து இருந்தது. அந்த டேனை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுத்துடுச்சு. இந்த ஒரு பிளேஸ்க்கும் இந்த பிளேஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இன்னொரு ஹேண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ லைவாக உங்களுக்கு நான் ரிசல்ட் காமிச்சிருக்கேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது 100% இல்லை 200% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. இதை ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்பீங்க எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒயிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.